மேடம் சார் வணக்கம் சார், கூப்பிட்டீங்களா? ஆமாங்க மேடம், நாலு டைம் கூப்பிட்டங்க. சொல்லுங்க சார், நான் இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க, எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்க செந்தில்குமார்னு ஒரு அட்வொகேட்டுங்க, வந்து ஒரு 11 மணிக்கு வந்து ஒரு 100 பேரை கூட்டிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து அசம்பிள் ஆயிட்டு அப்பீல் கொடுக்கணும். சரிங்க, ஐ டோல்ட் ஹிம் காலையில வாங்க, உங்களுக்கு ஆபீஸ் டைம்ல எப்போ வேணா கொடுங்க அப்படின்னு. சரிங்க, ஆனா ரொம்ப அப்பா வந்து ரொம்ப ராஜகம் பண்ணிட்டு பேசிருக்காரு மேடம். சார் வீடியோ கவரேஜ் பண்ணிருக்கீங்க சார், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கீங்க மேடம். சார் நான் கைண்ட்லி ஐ ரிக்வெஸ்ட் யூ ஒன் திங் மேடம், யூ ஆர் சோ டீசன்ட் ஜென்டில்மேன், ரொம்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்றீங்க. ஐ ஆல்வேஸ் கிவ் ஈக்வாலிட்டி, எங்கேயுமே வந்து பாரபட்சம் பார்க்காம நியாயமா நடந்துட்டு இருக்கேன். இஃப் யூ ரியலி ஏபிள் டு அப்ரிசியேட் சைனுங்க. ரெண்டாவது யாருக்கும் பாரபட்சம் பார்த்தது இல்லைங்க மேடம். சார் நான் சாரி டு இன்டரப்ட் யூ சார், நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க செந்தில் செந்தில் விஷயம் எனக்கு தெரியும். செந்தில் எதுக்கு வந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு நேத்து நடந்த எல்லா விஷயமும் தெரியும். நாங்க வந்து ஒரு அப்சர்வர் வந்து அவங்க ஃப்ராடு பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் கேட்டு அந்த நாங்க நினைச்சிருந்தா அந்த டைமே அவங்களுக்கு இன்வேலிடா போயிருக்கும். சரி, இருந்தாலும் அப்சர்வர் கேக்குறாரு, அவங்க தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நாங்க அப்படி நடந்து கூடாதுன்னு அந்த டைமை நாங்க விட்டு கொடுக்கறோம். நான் முடிச்சிடறேங்க சார் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வந்து பிரஸ் மீட் வச்சு அதே டைமுக்கு தான் வருவேன்னு சொல்றாரு. அத நாங்க அப்சர்வ் சொன்னா அப்சர்வர் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாரு, 6 ஓட்டா அதுக்காக வராங்க. சார் நீங்க வந்து இது எலெக்ஷன் டைம், இது நார்மல் டைம் அல்ல. நீங்க ஆபீஸ் டைமுக்கு வாங்குறது அது நாளைக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ, நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபைனல் டே ஆஃப் கேம்பெயின், நாங்க வந்து லீகலா நேத்து நியாயமா ஃபைட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அந்த டைம் வந்து லீகலா உங்க கவர்மெண்ட் உங்க ஆர்வோ கரூர் தொகுதியோட ஆர்வோ அடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டர் சரிங்க கரூர் தகுதியோட ஏஆர்ஓ சாரி ஏஆர்ஓ அடிச்சு கொடுத்துருக்காரு. அது உங்க ஆர்டர், உங்களுக்கு கீழதான் அவர் ஏஆர்ஓ வராரு. அத வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. அப்ப நாங்க எங்க போவோம் பெட்டிஷன் கொண்டு? உங்ககிட்ட தானே வர முடியும். நீங்க இதுவரைக்கும் நீங்க ஹானஸ்டா எந்த டியூட்டியும் எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணல. நீங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க, அதுக்காக நான் வந்து இல்லன்னு முடியுமா சொல்லுங்க. நீங்க சொல்றதுனால நான் நீங்க வந்து என்ன ஐடியாவோ நீங்க வந்து அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருக்கீங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எலெக்ஷன் கமிஷன நம்புறேன் சார். பெட்டிஷன் கொடுக்க வர்றதெல்லாம் நீங்க அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொன்னீங்கன்னா மந்திரி ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு. ஒரு எலெக்ஷன் ஆபீசர் நீங்க என்ன மந்திரி மேல நடவடிக்கை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா? நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு நாங்க பெட்டிஷன் கொண்டாரோம். மந்திரி மேல நீங்க எடுக்க மாட்டீங்க, எடுங்கன்னு பெட்டிஷன் கொண்டாதான் நீங்க எங்க மேல எடுப்பீங்களா? சார் நீங்க வாங்க சார், நாங்க வந்து அட்வொகேட்டுகளை நம்பிதான் இந்த எலெக்ஷனையும் நாங்க நடத்த வேண்டியிருக்கோம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளிட்டீங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுக்கு போனாலும் நாங்க ரூல் புத்தகத்தை எல்லாம் முழுக்க படிக்கிற உட்காந்து அந்த கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டு, அது எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல போடுறோம்ங்கிறீங்க, அவங்களுக்கு ஆஃப்லைன்ல பர்மிஷன் கொடுக்குறீங்க. எங்களுக்கு 5 நாளைக்கு முன்னே திறக்காதுங்கிறீங்க, அவங்களுக்கு 5 நாளைக்கு முன்னே திறக்குதுங்கிறீங்க. நாங்க என்னதான் சார் பண்ணுவோம்? நாங்க எலெக்ஷன் நடத்துவோமா, உங்களோட போராடுவோமா, ஜனங்களை சந்திப்புமா, இல்ல வந்து ஒரு 2 அமைச்சர்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நாங்க ஏத்து நிப்போமா சொல்லுங்க சார். ஆனா நாங்க நிக்கிறோம், அது வேற விஷயம். என்ன சார் நான் இது, நீங்க ஒரு அதாவது ஒரு இந்திய ஜனநாயகம் ஒரு உங்களை நம்பி ஒரு தேர்தல் அதிகாரி பதவி ஒப்படைச்சிருக்குது, அதை நீங்க இவ்வளவு எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க சார். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நானு. நீங்க தேர்தல் நிறுத்துற அளவுக்கு நீங்க வந்து யோசிக்கிறீங்கன்னா, நீங்க தேர்தல் நிறுத்துறதுங்கிறது தம்பிதுரை அவர்களோட ஐடியா, அமைச்சரோட ஐடியா. நீங்க அதை வந்து இன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மேடம், ஐ ரெக்கார்டட் எவ்ரிதிங், ஈவன் ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் கேன்சலேஷன். சார் நீங்க பண்ணுங்க சார், எங்களுக்கு வந்து மக்கள் இருக்காங்க, நியாயம் இருக்கு, நீதி இருக்கு. நீங்க வந்து அதுக்குதான் இருக்கீங்க. நீங்க வந்து தம்பிதுரை அவர்களுக்கும்
நீங்க வந்து அமைச்சருக்கும் அமைச்சரும் எலெக்ஷன் நிறுத்தணும் நினைக்கிறாங்க. சரி, ஒரு ஆர்வம் நீங்க உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? எலெக்ஷன் நிறுத்தணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 13 லட்சம் ஓட்டர் இருக்காங்க, 13 லட்சம் ஓட்டர் இருக்காங்க, ஜனநாயகம் இருக்கு, இவ்வளவு பேர் நான் போயிட்டு வர, ஆயிரக்கணக்கானவர் ரோட்ல நின்று எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. நீங்க யார் சார் எலெக்ஷன் கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு? எனக்கு தெரியும் தோத்து போறவங்களோட கடைசி நாங்களே எலெக்ஷன் அப்சர்வர். நீங்க என்ன ஒன் சைடா இருக்கீங்க, நாங்க நேத்து சொல்லிருக்கோம், அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எலெக்ஷன் அப்சர்வர் முன்னாடி நாங்க சொல்லிருக்கோம், எலெக்ஷன் உங்களை நாங்க நம்பல சார், எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம், அவ்வளவுதான்.